கதையோட ஃபஸ்ட்டு பாட்டை பார்க்கலனா மேலே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு பாட்டை பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோக்குள்ளே வாங்க காலுக்காக கல்யாணம் பண்ணிக்கிற ஆசை இல்லை வேலை தேட போறேன்னு அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு வெளியே வந்துருச்சு ஆனால் காலுக்காக அவன் இன்னும் என்ன வேலை பார்க்கறதுன்னே முடிவு பண்ணலை வேலை பார்க்கறதுன்னு முடிவு பண்ணிட்டோம் ஆனால் என்ன வேலை பார்க்கறதுன்னு இன்னும் முடிவு பண்ணலை இப்போ என்ன பண்ணுறது யாரை கேட்கறது ஆமா இந்த விஷயத்துல நம்ம மாமாஜி நமக்கு உதவுற மாதிரி வேற யாரும் உதவ மாட்டாங்க உடனே போய் மாமாவை பார்க்கணும் இப்படி யோசிச்ச காலுக்காக பிறகு உடனே தன்னோட மாமா வீட்டுக்கு பறந்து போச்சே டெய் காலு என்ன இது இருக்கு எதுக்காக என்ன தேடி வந்திருக்க என்ன மாமாஜி வீட்டுக்கு வந்து என்ன வாப்பா எப்படி இருக்குன்னு கேட்காம எதுக்காக இங்க வந்துன்னு கேக்குறீங்க அப்படி இல்லடா காலு நீ என்ன பாக்க வந்தாலே உனக்கு ஏதோ காரியம் ஆகணும்னு அர்த்தம் அதனாலதான் கேக்குறேன் என்ன காரியமா வந்த மாமா எனக்கு ஏதாவது வேலை வேணும் நான் வேலை தேடிட்டு வரலன்னா எங்க அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அத பத்தி நீ ஏண்டா கவலைப்படுற உங்க அப்பா கிட்ட என் தங்கச்சி ஏமாந்த மாதிரி உங்ககிட்டயும் யாராவது ஏமாறுவாங்க அது வரைக்கும் பொறுமையாயிரு இல்ல மாமா அது வரைக்கும் என்னால பொறுமையா இருக்க முடியாது என்ன பத்தி நல்லா தெரிஞ்சது நீங்க மட்டும்தான் அதனாலதான் உங்ககிட்ட வந்த எனக்கு ஏத்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை சொல்லுங்க காலு நம்ம காட்டுல இப்ப டெலிவரி பாய் வேலைக்கு ஆள் தேவைப்படுது நீ சம்மதம் சொன்னா அந்த வேலையில உன்ன சேர்த்து விடுறேன் டெலிவரி பாயா அப்படின்னா என்ன வேலை மாமா பணக்கார பறவைகள் வீட்ல உட்காந்துக்கிட்டு ஹோட்டல்ல சாப்பாட்டுக்கு ஆர்டர் பண்ணுவாங்க நீ அந்த சாப்பாட்டை ஹோட்டல்ல இருந்து வாங்கிக்கிட்டு போய் அந்த பறவைகள் கிட்ட கொடுக்கணும் அவ்வளவுதான் வேலை மாமா இந்த வேலையை என்னால பார்க்க முடியாது ஏண்டா அப்படி சொல்ற கொளுத்துற வெயில்ல சாப்பாட்டை தூக்கிக்கிட்டு யாரால பறந்து போக முடியும் இது நடக்கிற காரியம் கிடையாது மழை காலத்துக்கு ஓகேவா ஏமாமா வெயில் காலத்திலேயே என்னால முடியாதப்ப மழை காலத்துல மட்டும் எப்படி இந்த வேலையை பார்க்க முடியும் சரிடா காலு அந்த வேலையை விடு என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் கோழி பண்ண வச்சிருக்கான் அந்த கோழிகளுக்கெல்லாம் தீவனம் போடுற வேலை ஒன்று காலி இருக்கு நீ அந்த வேலையை பாக்குறியா ரொம்பவும் ஈஸியான வேலை மாமா வேலை என்னவோ ஈஸிதா ஆனா கூலி பனைக்குள்ள போனாலே எனக்கு வைத்த பெறட்டும் வாந்தி வரும் அந்த எனக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காது என்ன இவன் எந்த சொன்னாலும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தட்டி கழிக்கிறான் இவனுக்கு எந்த வேலைய செலக்ட் பண்ணி கொடுக்கறது இப்படியோ சாலுக்காவதோடா மாமா அதுக்கப்புறம் இப்படி பேச ஆரம்பிச்சாரு சரிடா காலு நான் சொன்ன எந்த வேலையுமே உனக்கு சரி வரலன்னா கூலி வேலை வாங்கி தரேன் பேசாம நீ கூலி வேலைக்கு போயிடு என்னது கூலி வேலைக்கு போகணுமா கூலி வேலைக்கு போனா ஓனர் என்ன சொன்னாலும் நான் செஞ்சாகணும் அவர் வெட்டுன்னா வெட்டணும் கட்டுன்னா கட்டணும் இந்த மாதிரி அடுத்தவங்க கட்டளைக்கு என்னால கீழ்படிய முடியாது மாமா பாருங்க மாமா நான் சொல்றத கேளுங்க கஷ்டப்பட்டு உடம்பு வளைச்சி என்னால வேலை செய்ய முடியாது வீட்டில் உட்காந்துருக்க மாதிரி நான் ஒரே இடத்துல உக்காந்துருக்கணும் ஆனா பணம் மட்டும் கொட்டோ கொட்டுன்னு கொட்டிக்கிட்டே இருக்கணும் எனக்கு ஏத்த மாதிரி அப்படி ஒரு வேலையை சொல்லுங்க இப்படி பதில் சொன்ன உடனே அவங்க மாமாவுக்கு பயங்கரமா கோபம் வந்துருச்சு காளு உனக்கு ஏத்த மாதிரி இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு வேலை இப்போ இப்பதான் ஞாபகம் வந்துச்சு நேரா நம்ம காட்டுல உள்ள கோவிலுக்கு போ அந்த கோயில் வாசல்ல உக்காந்து கோயிலுக்கு வர்றவங்க கிட்ட எல்லாம் அம்மா தாயின்னு பிச்சை இடு நீயும் ஒரே இடத்துல உக்காந்துருக்கலாம் உன் தட்டுலையும் நீ கேட்ட மாதிரி காசு கொட்டிக்கிட்டே இருக்கும் ஒரு கால் இந்த வேலையும் உனக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா உன்னோட கல்யாண ஆசையை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு வீட்டுக்கு போய் உன்னோட கூட்டில் படுத்து நிம்மதியா தூங்கு இங்க பாருடா காலு நான் உன்னோட காலை புடிச்சு கேட்டுக்கிறேன் இதுக்கப்புறம் வேலை வேணும் அது வேணும் இது வேணும்னு ஏன் வீட்டுக்கு வந்துடாத என்னோட நேரத்தையும் வீணாக்காத காலுக்காக அதோட மாமா கோவமா இப்படி பேசிக்கிட்டு அவரோட பேச்ச கேட்ட காலுக்காக ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு மாமா உங்களை தேடி நான் வந்தது வீண் போகல எனக்கு ஒரு அற்புதமான ஐடியா கொடுத்தீங்க இதுக்கப்புறம் என்ன வேலை இல்லாதவனு யாரும் சொல்ல முடியாது மாமா நீங்க கொடுத்த ஐடியாவை என் வாழ்நாள்ல என்னால மறக்கவே முடியாது டெய் காலு நான் என்ன சொன்னன்னு இவ்வளவு சந்தோஷப்படுற மாமா நீங்க தானே மாமா சொன்னீங்க கோயில் வாசல்ல உக்காந்து பிச்சை எடுன்னு பிச்சை எடுக்க நான் எந்த வேலையும் செய்ய வேண்டியது இல்லை சும்மா உக்காந்துருந்தா போதும் ஆனா தட்டில் மட்டும் காசு வந்து விழுந்துகிட்டே இருக்கும் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போய் நான் எங்க அம்மா கிட்ட கொடுத்தா எங்க அம்மா எனக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க இப்படி சொல்லிட்டு காலுக்காக ரொம்ப சந்தோஷமா இருந்து பறந்து போச்சு அட பாவி மோசமா நினைக்கவே இல்லை நான் சொன்ன எல்லா வேலையிலையும் ஏதாவது ஒரு குறை சொன்னியேங்கிற கோபத்துல போய் பிச்சை எடுறான்னு சொன்ன ஆனா நீ உண்மையிலேயே பிச்சை எடுக்க போற இப்படி சொன்ன காலுக்காக மாமா சோகமா உக்காந்துருக்க காலுக்காக ரொம்ப சந்தோஷமா தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு அம்மா அம்மா சீக்கிரமா எனக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து கொடு என்னது பாத்திரம் வேணுமா எதுக்குடா கால் பாத்திரம் கேக்குற ஏதாவது கோயில்ல அன்னதானம் போடுறாங்களா அது வாங்குறதுக்கு தான் பாத்திரம் கேட்குறியா டேய் வேலை தேடி போனியடா அது என்னாச்சுன்னு சொல்லு வேலை கிடைச்சிடுச்சா இல்லையா அம்மா எனக்கு வேலை கிடச்சிருச்சி அந்த வேலையை நான் பார்க்கணும்னா எனக்கு ஒரு பாத்திரம் தேவைப்படுது பாத்திரம் மட்டும் கிடைக்கல என்னால அந்த வேலையை பார்க்க முடியாது டேய் கால் தான் சொல்றியா உனக்கு வேலை கிடைச்சிருச்சா அம்மா உங்ககிட்ட நான் ஏன் போய் சொல்ல போறேன் எனக்கு உண்மையிலேயே வேலை கிடைச்சிருச்சுமா சீக்கிரமா நான் கேட்ட மாதிரி ஒரு பாத்திரத்தை கொண்டு வாங்க கடவுளே உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல என் பையனும் வேலை பார்க்க போறான் இதை கேட்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அம்மா நீ கடவுள்கிட்ட அப்புறமா பேசிக்க எனக்கு முதல்ல பாத்திரத்தை கொண்டு வந்து கொடு ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு நான் சீக்கிரமா வேலைக்கு போய் ஆகணும் காலு இதோ போய் போய் நீ நீ கேட்ட மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு நிறைய இப்பவோதிச்சு வா இப்படி சொன்ன காலுக்காக அம்மா எதை பத்தி யோசிக்காம ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க அந்த பாத்திரத்தை பார்த்த காளுக்காக ரொம்ப ஹுஷி ஆயிடுச்சு அம்மா உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல நான் நினைச்ச மாதிரியே ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்து கொடுத்திருக்க இது என்னோட வேலைக்கு கரெக்டா இருக்கும் இப்படி சொன்ன காலுக்காக பிறகு அந்த பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு கோயில நோக்கி பறந்து போச்சு இப்படி போன காலுக்காக ஒரு கோயில தேர்ந்தெடுத்து அந்த கோயிலோட வாசல்ல போய் உக்காந்தது இப்படி போய் உக்காந்த காலுக்காக கண்ணம் ஓடுகிட்டு ஆரம்பிச்சது கடவுளே இது வரைக்கும் பிச்சை எடுத்த எல்லாருமே வயிற்று பசிக்காக தான் உன் கோயில் வாசல்ல உக்காந்து பிச்சை எடுத்திருப்பாங்க ஆனா நான் அப்படி இல்ல கல்யாணம் பண்ணனுங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக உன்கிட்ட வந்திருக்கேன் என்னோட எதிர்பார்ப்பை ஏமாத்திராத என்னோட தட்டுல காசு கொட்டோ கொட்டுன்னு அதை பார்த்து காலுக்காக ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்ட திடீர்னு இப்படி வந்து உடனே எதிரில் ஏற்கனவே இருந்த ரெண்டு பறவைகள் இப்படி பேச ஆரம்பிச்சாங்க இப்படி போன காலுக்காக ஒரு இடத்துல சேர் இருக்கிறத பார்த்துட்டு அந்த சேத்துல விழுந்து உடம்பெல்லாம் எல்லாம் இது என்ன ஒரு மரத்தோட தலையில உட்காந்து இருந்த ரோனி குருவி பாத்துக்கிட்டே இருந்தது அட பாவமே இந்த காலு காகத்துக்கு என்னாச்சுன்னே தெரியல கல்யாணம் ஆகலங்கிற கவலை இந்த காலு காகத்துக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சி போல இருக்கு காலு காகத்தை இந்த நிலைமையில பாக்க என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்படி நினைச்சிரவனு குருவி அந்த இடத்த விட்டு பறந்து போயிடுச்சே பிறகு இப்படி உடம்பு போரா சேர பூசிக்கிட்ட காலுக்காக மறுபடி கோயில் வாசல போய் உட்கார்ந்தது நண்பர்களா இப்ப பாத்தீங்களா இப்ப நான் எப்படி இருக்க காகமே இப்போ உங்ககிட்ட யாரும் எந்த குறையும் சொல்ல முடியாது பிச்சை எடுக்கிறதுக்கான பத்து பொருத்தமும் இப்போ உங்ககிட்ட பக்காவா இருக்கு பிறகு கொஞ்ச நேரத்துல அந்த கோயிலுக்கு நிறைய பறவைகள் வந்து போனாங்க அப்படி போனவங்க காலுக்காகத்தோட பாத்திரத்துல பிச்சை போட்டுட்டு போனாங்க அதை பார்க்க பார்க்க காலுக்காகத்துக்கு சந்தோஷமா இருந்தது அன்னைக்கு சாயங்காலம் ஆளுக்காகம் பிச்சை எடுத்து சேர்த்த பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சே அம்மா அம்மா இந்தாங்கம்மா நூறு ரூபா இன்னைக்கு நான் பட்ட கஷ்டத்துக்கான சம்பளம் டே காலு கொஞ்ச நேரம்தான் வேலைக்கு போன அதுக்குள்ள நூறு ரூபாய் சம்பாதிச்சிட்டியா அம்மா இன்னைக்கு மட்டும் இல்ல இனிமே தினமும் வேலைக்கு போவேன் கை நிறைய சம்பாதிப்பேன் உங்களை கலங்காம பார்த்துப்பேன் இரவு கொஞ்ச நாள் காலுக்காக காலையில கிளம்பி கோயில் வாசல்ல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க ஆரம்பிச்சது சாயங்காலம் ஆன உடனே தன்னுடைய பாத்திரத்துல சேர்த்த பணத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்துருவோம் இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு காலோட நடவடிக்கைகளை தொடர்ந்து அம்மா நிம்மதியா சந்தோஷமா இருந்தாங்க அம்மா திருப்தி அடைஞ்சிச்சா எனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்களா காலு வேலை பார்த்து சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டடா இதுக்கப்புறம் நீ ஏன் கவலைப்படுற இப்பவே கிளம்புற இந்த காட்டிலேயே அழகான பெண் காகத்தை உனக்காக தேடி கொண்டு வர அம்மாவோட பேச்சு கேட்ட காளுக்காக அன்னைக்கு சந்தோஷமா இருந்தது பிறகு அடுத்து வந்த கொஞ்ச நாட்கள்ல ஒரு அழகான பெருக்காக பார்த்து அம்மா காலுக்காக கல்யாணம் பண்ணி வச்சாங்க வீட்டுல வேலைக்கு சொல்லிட்டு வெளில வர காலுக்காக ஒரு நாள் வழக்கம் போன கோயில் உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தது காகமே உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு கேள்விப்பட்டோம் கல்யாணத்துக்கு தான் எங்களை கூப்பிடல அண்ணியாவது எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கலாம்ல அவங்கள இங்க எப்ப அழைச்சுக்கிட்டு வர போறீங்க ஆமா நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க என் மனைவியை அழைச்சிக்கிட்டு வந்து என் பக்கத்தில் உட்கார வச்சு அவளையும் பிச்சை எடுக்க வைப்பேன்னு நினைச்சிங்களா முட்டாள்களா உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா இங்கே பாருங்க நான் ஒன்றும் பரம்பரை பிச்சைக்காரன் கிடையாது இன்னும் சொல்ல போனால் நான் பிச்சை எடுக்கிறது எங்கள் வீட்டுக்கே தெரியாது வீட்டில் உள்ளவங்கள்லாம் நான் ஏதோ வேலைக்கு போகிறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க உடம்பை வளைச்சி நிமித்தி வேலை செய்ய முடியாததால் நான் இப்படி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒருவேளை இந்த விஷயம் என்னோடய அம்மாவுக்கும் என் மனைவிக்கும் தெரிஞ்சால் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்காப்ப கோயிலுக்கு வந்த காலுக்காகத்தோட மாமாவ சரியா அடையாளம் தெரியாம காலுக்காக அவர்கிட்டயே பிச்சு கேட்டுச்சு ஐயா தர்ம பிரபு பிச்சை போடுங்க நீங்க பிச்சை போட்டீங்கன்னா இன்னும் ரெண்டு பேரும் சந்தோஷப்படுவாங்க காலுக்காக இப்படி பிச்சை எடுத்துட்டு இருக்கதை பார்த்துட்டு காலுக்காவத்தோட மாமா அதிர்ச்சி ஆயிட்டாரு டேய் காலு உண்மையிலேயே நீ பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டியா நீ இப்படி மாறுவன்னு நான் கனவுல கூட நினைக்கல ஆமா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வேற கேள்விப்பட்டேன் இப்ப உன்னோட அம்மாவுக்கும் மனைவிக்கும் இப்படி பிச்சை எடுத்த காசுலதான் சோறு போடுறியா மாமா இப்ப நாங்க பிஸியா வசூல் பண்ற நேரம் இந்த நேரத்தில் வந்து பேச்சு கொடுத்தா எங்களுக்கு வசூல் ஆகாது என்கிட்ட ஏதாவது பேசணும்னு நினைச்சிங்கன்னா எங்களோட பிஸ்னஸ் அவரில் வராதிங்க காலையில் எட்டு மணிக்கு முன்னால் வாங்க இல்லைன்னா ராத்திரி எட்டு மணிக்கு அப்புறம் வாங்க போங்க போங்க இந்த இடத்த காலி பண்ணுங்க காலை இப்படி கோபமா சொன்ன உடனே காலு காவத்தோட அம்மா அங்க இருந்து பறந்து போயிட்டாரு இந்த கதையோட மூணாவது பாகம் நாளைக்கு இதே நேரத்துல வரும் கதையை மறக்காம பாருங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க அந்த காட்டில் குளிர் ரொம்ப அதிகமா இருந்ததால எல்லா ஸ்கூலுக்கும் லீவ் விட்டுருந்தாங்க ஒரு நாள் மாலை பொழுதுல பியூட்டியும் குக்கும் தன்னோட அம்மா கிட்ட இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க அம்மா வீட்டுக்கு எப்ப போறோம் முடிஞ்சிடும் இங்க பாருங்க பசங்களா இப்ப குளிர் ரொம்ப அதிகமா இருக்கு இந்த குளிர்காத்துல நீங்க ரெண்டு பேரும் பயணம் செய்யறது அவ்வளவு நல்லது இல்ல அதனால குளிர் உணஞ்சதுக்கு அப்புறம்தான் அம்மா உங்களை பாட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு போவேன் வெயில் காற்கில் அதிகமா இருக்கு அதிகமா இருக்குங்கிறீங்க இப்படியே சொல்லிக்கிட்டு இருப்பீங்களே தவிர எங்களை அழைச்சிக்கிட்டு போக மாட்டீங்க இப்படி உங்க என்ன பேசிக்கிட்டு பக்கத்து இருக்கப்பக்கத்துக்காட்டுல இருந்து ஒரு பறவை உங்க வீட்டுக்கு வந்தது மோட்டச்சி வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்க சோனா நீயும் குழந்தைங்களும் எப்படி இருக்கீங்க நாங்க நல்லா இருக்கோம் எங்க அம்மா எப்படி இருக்காங்க அத சொல்லதான் இப்ப குளிர் காத்து அதிகமா வீசறதால குழந்தைங்களை அழைச்சிக்கிட்டு நீ அங்க வர வேண்டாம்னு சொன்னாங்க நாளைக்கு அவங்களே இங்க வராங்களாம் இதை கேட்டுட்டு குழந்தைங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க பாட்டி என்னோட பாட்டி வராங்க இந்த தடவ பாட்டி வந்த உடனே அவங்க கூட நான் தான் தூங்குவேன் இப்ப சீக்கிரமா படுத்து தூங்கினாதான் காலையில பாட்டி வர்றதுக்குள்ள நீங்க எழுந்திருப்பீங்க பிறகு மூணு பேரும் தங்களோட கூட்டுல படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க அம்மா நாங்க ரெண்டு பேரும் வெளியில போய் உக்காந்து பாட்டி வர்றத பாக்குறோம் இந்த தானியங்களை சாப்பிட்டுட்டு அப்புறமா பாட்டிய பாக்க போங்க இல்லம்மா எங்களுக்கு பசிக்கல சாப்பிடாம யாரும் வெளியில போக தேவையில்லை வீட்டுக்குள்ளேயே இருங்க பிறகு குழந்தைங்கள் ரெண்டு பேரும் தானியங்களை தானியங்களை சாப்பிட்டாங்க சாப்பிட்டு முடிச்சதும் குழந்தைங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கூரை மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு தன்னோட பாட்டிக்காக காத்திருக்க ஆரம்பிச்சாங்க குழந்தைங்களோட பாட்டியும் தன்னோட பேர குழந்தைங்களுக்காக ஸ்வீட் செஞ்சு எடுத்துக்கிட்டு சோனா குருவி வீட்டை நோக்கி பறந்து வந்துகிட்டு இருந்தாங்க கூரை மேலே உட்காந்துருந்த குழந்தைங்கள் ரெண்டு பேரும் தன்னோட பாட்டி வரத பாத்துட்டாங்க இப்படி சத்தம் போட்ட குழந்தைங்க ரெண்டு பேரும் பிறகு பாட்டியை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க இப்படி வந்து தன்னோட பேர குழந்தைங்களை பார்த்துட்டு பாட்டி ஒரு மரத்துல உட்கார்ந்தாங்க குழந்தைங்களா நான் வீட்டுக்கு தானே வரேன் உங்களை யாரு அதுக்குள்ள இங்க வர சொன்னது பாட்டி நான் சாப்பிடறதுக்கு என்ன எடுத்துக்கிட்டு வந்திருக்கீங்க ஐயோ இவனோட நினப்பு எப்பவும் தான் இருக்கு பிறகு எல்லாரும் வீட்டுக்கு வந்தாங்க சோனா இந்த டிஃபன் பாக்ஸ்ல லட்டு இருக்கு இந்த பழங்களையும் லட்டையும் குழந்தைங்களுக்கு எடுத்து கொடு அப்புறம் நண்பர்களுக்கும் கொடுத்து அனுப்பு உங்களை யாரு இவ்வளவு லட்டு தயார் பண்ணி எடுத்துட்டு வர சொன்னது இத தனியா தயார் பண்றதுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பீங்க சோனா இந்த லட்டை நான் ஒரே நாள்ல தயார் பண்ணல கிட்டத்தட்ட ஒரு வாரமா கொஞ்சம் கொஞ்சமா தயார் பண்ணனேன் பிறகு சோனா குருவி தன்னோட நண்பர்களுக்கு கொடுக்கறதுக்காக லட்டையும் கொய்யா பழத்தையும் எடுத்து வச்சது பியூட்டி இந்த பிளேட்டை கொண்டு போய் ரீட்டா ஆண்டி வீட்டில் கொடுத்துட்டு வா பியூட்டி உடனே அதை எடுத்துக்கிட்டு ரீட்டா கிடி வீட்டுக்கு போய் சேர்ந்தது இதுவா ஊர்ல இருந்து எங்க பாட்டி கொண்டு வந்தாங்க இந்த சமயத்துல குக்கு கோரிக்காகத்தோட வீட்டுல இருந்தான் கொக்கு இந்த லட்டு உங்களுக்கு எப்படி கிடைச்சது எங்க பாட்டி எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க இந்த லட்டு அவங்க தான் கொண்டு வந்தாங்க ஜக்கு இந்த லட்டை எடுத்து சாப்பிடு குக்கு உனக்காக லட்டு கொண்டு வந்திருக்கான் பாரு பாட்டி வந்த சந்தோஷத்துல குழந்தைங்க ரெண்டு பேருக்கும் பகல் பொழுது ஓடுனதே தெரியல பாட்டி கொண்டு வந்து லட்டா ஆசத்தில சாப்பிட்டாங்க பிறகு ரொம்ப நேரம் பாட்டி கூட விளையாண்டும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க பிறகு ராத்திரியும் வந்தது ராத்திரி கூடவே பாட்டி பக்கத்துல யார் படுக்கிறதுன்னு குக்கோவுக்கும் பியூட்டிக்கும் இடையில ஒரு பெரிய சண்டையும் வந்தது பாட்டி உங்க பக்கத்துல நான் படுத்துக்கிறேன் அம்மா பாட்டி பக்கத்துல நான்தான் படுப்பேன் குக்கு பியூட்டி ரொம்ப ஆசைப்படுறா போன தடவை வந்தப்ப கூட நீ தான் என் பக்கத்துல படுத்தால இந்த தடவை பியூட்டி நீ படுத்துக்கலாம் பாட்டி சொன்ன உடனே பியூட்டி ரொம்ப சந்தோஷமா தாவி போய் தன்னோட பாட்டி பக்கத்துல படுத்துக்கிட்டா குக்கு நீ அம்மா பக்கத்துல படுத்துக்க நாளைக்கு பாட்டி கிட்ட படுத்துக்கலாம் அம்மா பக்கத்துல படுத்தாலும் கண்ல இருந்து கண்ணீர் வந்துகிட்டே இருந்தது பாட்டி இனிமே நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் குக்கு அழதிடுச்செல்லாம் பாட்டி ரொம்ப கழச்சு போயிருப்பாங்க குக்குவோட மனசுல ரொம்ப கோபம் கோபமா வந்தது நான் இனிமே பாட்டி கிட்டே உங்க யார்கிட்டயுமே பேச மாட்டேன் இப்படி அழுது விட்டு படுத்திருந்த குக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு ஏந்திரிச்சு உட்காந்தான் குக்கு உனக்கு எப்பவும் படுத்ததுக்கு அப்புறம்தான் உச்சா வரும் சீக்கிரம் போய் வாசல்ல இறந்துட்டு வா பிறகு வீட்டுக்கு வெளியில வந்த குக்கு பறக்க ஆரம்பிச்சான் அவன் ரொம்ப கோபமா இருந்தான் அந்த கோபத்தால ரொம்ப தூரம் பறந்து வந்துட்டான் இப்படி வந்த குக்கு ஒரு பெரிய மரத்தோட கிளையில மறைஞ்சு உக்காந்துகிட்டான் நான் எங்க போனே தெரியாம நீங்க எல்லாம் என்ன தேடணும் அதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கற தண்டனை ரொம்ப நேரம் வரைக்கும் குக்கு வீட்டுக்குள்ள வராதால சோனா குருவி அவனை தேடி வாசலுக்கு வந்தது குக்குவை இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆனா குக்கு எங்கேயுமே கண்ணுக்கு படல குக்கு நீ எங்க இங்க வா சோனா குருவியோட இந்த குரலுக்கு எந்த பதிலும் இல்லை சோனா குருவியோட குரலை கேட்டு அவங்க அம்மாவும் பியூட்டியும் வெளியில வந்தாங்க அம்மா குக்கு எங்க போனானு தெரியல இங்க எங்கேயுமே அவன் இல்ல இந்த ராத்திரியில அவன் தனியா எங்கம்மா போயிருப்பான் பாட்டி அவன் நம்ம மேல கோவமா இருந்தான் அதனால எங்கேயோ போய் மறைஞ்சுகிட்டான் போல இருக்கு அம்மா நீங்க பியூட்டியை அழைச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள போங்க நான் குக்குவை போய் தேடி பார்த்துட்டு வரேன் இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு குக்குவை தேடி கோரிக்காங்க வீட்டுக்கு பறந்து போச்சு சோனா இந்த ராத்திரியில வந்திருக்க என்ன விஷயம் கோரியாக்கா குக்கு எங்க மேல கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டான் அவனை எங்க போய் தேடுறதுன்னு தெரியல தயவு செய்து நீங்களும் கொஞ்சம் என் கூட வாங்க பிறகு கோரிக்காகவும் சோனா குருவி கூட பறந்து போச்சு இப்படி போனவங்க புறாவோட வீட்டுக்கு போனாங்க புறாண்ணா குக்கு இங்க வந்தானா வீட்டுல எங்க கிட்ட கோச்சுக்கிட்டு எங்க போனானே தெரியல இல்ல சோனா குக்கு இங்க வரவே இல்லை சோனா குக்கு எங்க வீட்டுக்கும் வரல புறா வீட்டுக்கும் வரல அவன் வேற எங்கேயும் போறவனும் கிடையாது இந்த சமயத்துல அந்த மரக்கடையில மறைஞ்சிருந்த குக்கு இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தான் குக்கு மனசுல ரொம்ப கோபம் இருந்ததால குளிர தாங்கிக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துருந்தான் போக கூடாது வீட்டுக்கு இப்ப போகவே கூடாது நாளைக்கு காலையில தான் போகணும் அது வரைக்கும் என்னை தேடி தேடி எல்லாரும் கஷ்டப்படணும் இப்படி குக்கு யோசிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கப்ப தூரத்துல எங்கேயும் நிறைய ஊழல்ற சத்தம் கேட்டுது சத்தத்தை கேட்ட குக்கோட மனசுல கொஞ்சமா பயம் வர ஆரம்பிச்சது பிறகு கொஞ்ச நேரத்தில் பக்கத்து மரத்துல இருந்து சத்தம் கேட்டது ஆந்திங்க கத்துற சத்தத்தை கேட்ட குக்கு இப்ப ரொம்பவும் பயப்பட ஆரம்பிச்சான் வீட்டை விட்டு வெளியே வந்து

குக்குவோட சத்தத்தை கேட்ட சோனா குருவியும் கோரிக்காகவும் பிறகு அங்க வந்தாங்க குக்கு எவ்வளவு தைரியம் உனக்கு தனியா இங்க வந்து உட்காந்துருக்க அம்மாவை கஷ்டப்படுத்தி பாக்குறதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷமா சோனா இப்ப சத்தம் போடாத அவனை முதல்ல வீட்டுக்கு அரைச்சுக்கிட்டு போ அவன் உடம்பு இப்ப குளிரா இருக்கு வீட்டுக்கு போய் நெருப்ப மூட்டி அவனை குளிர்காய வை அம்மா எப்பவும் பாட்டி வந்தா பியூட்டி கூட தான் படுத்து தூங்குறாங்க சரி சரி குக்கு எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் முதல்ல நீ வீட்டுக்கு கிளம்பு சோனா இந்த மாதிரி பாதி ராத்திரியில நான் எழுந்திருச்சா என் வயிறு பசிக்க ஆரம்பிச்சிடும் நான் இப்படி சொல்றதால உன்னை லட்டு கேக்குறேன்னு நீ தப்பா நினைச்சுக்காத கோரியக்கா நீங்க என் கூட வந்ததுக்கு ரொம்ப நன்றி இருங்க ரெண்டு லட்டு தரேன் இத எடுத்துட்டு போங்க இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு ரெண்டு லட்டு எடுத்து கிட்ட கொடுத்தது ரெண்டு தான் இருக்கா பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் இப்படி சொன்ன ஒரு ககம் பிறகு அந்த லட்டு எடுத்துக்கிட்டு அங்க இருந்து பறந்து போயிடுச்சு குக்கு நீ ரொம்ப நல்ல பிள்ளை ஆனா நீ இப்படி செய்வனு நான் நினைக்கவே இல்லை கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி செஞ்சுட்ட உன்னை நிறையோ ஆந்தையோ பிடிச்சுக்கிட்டு போயிருந்தா நாங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுவோம்னு நீ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தியா இனிமே பாட்டி கூட நீயே படுத்து தூங்கு நான் அம்மா கூட படுத்துக்கிறேன் பாட்டி என்ன மன்னிச்சுக்குங்க உங்க பக்கத்துல படுக்க முடியல அதனால எனக்கு கோவம் வந்துருச்சு கோபத்துல என்ன செய்யறதுன்னு தெரியாம அப்படி செஞ்சிட்ட சரி எல்லாரும் படுத்து தூங்குங்க எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம் அம்மா குக்குவுக்கு உடம்பு ஐஸ் மாதிரி ஜில்லுன்னு இருக்கு இவனை உங்க மேல போட்டு அணைச்சுக்கிட்டே தூங்குங்க பிறகு குக்கு பாட்டியோட அணைப்புல நிம்மதியா தூங்க ஆரம்பிச்சான் மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு காலையில கண் அம்மா குக்குவோட உடம்பு ரொம்ப சூடா இருக்கிறத உணர்ந்தாங்கிட்டு தான் இருந்தேன் நான் பயந்த மாதிரியே நடந்துருச்சேன் பிறகு சோனா குருவி பறந்து டாக்டர் அனுச்சுகிட்ட தன்னோட வீட்டுக்கு வந்தது குளிரில எந்த பாதுகாப்பும் இல்லாம இப்படி வெளியில போய் உட்கார்ந்தா காய்ச்சல் வர்றது சாதாரண விஷயம்தான் அவனுக்கு எதுக்கு எடுத்தாலும் கோபம் ரொம்ப அதிகமா வருது அதனால வந்ததுதான் இந்த காய்ச்சல் எல்லாரும் என்னை மன்னிச்சுக்கங்க நான் எல்லாருக்கும் ரொம்ப தள்ள கொடுத்துட்டேன் இதுக்கப்புறம் இப்படி கோவப்பட மாட்டேன் நீ இதுக்கப்புறம் கோவப்படாம இருக்கிறது சரி ஆனா நேத்து ராத்திரி கோவப்பட்டதுக்கு இப்ப ஒரு ஊசி போட்டுக்க அப்பதான் இந்த காய்ச்சல் சரியாகும் டாக்டர் தயவுசெய்து எனக்கு ஊசி போடாதீங்க எனக்கு ஊசி வேண்டாம் வேணும்னா பியூட்டிக்கு அந்த ஊசிய போட்டுட்டு போங்க குக்கு இப்படி சொல்லி ஆயிதாலும் சோனா குருவி அவங்க அம்மா எல்லாரும் சேர்ந்து குக்குவோட ரக்கைய பிடிச்சுக்க பறந்து டாக்டர் குக்கு உக்கு ஊசி போட்டாங்க அம்மா அம்மா இனிமே நான் கோபத்துல இந்த மாதிரி செஞ்சு உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன் நானும் கஷ்டப்பட மாட்டேன் ஹலோ உண்மையே சொல்லுங்க நீங்களும் சின்ன வயசுல என்ன மாதிரி செஞ்சிருக்கீங்க தானே